ஓம் நமச்சிவாய நாராயணா நாதந்தால் வாழ்க. ஈட்டி பண்பர்களே காலை வணக்கம். உங்கள் ஆராய்ச்சி ஜோதிடர் கோமதி நாயகத்தின் லக்கண பதிவில் கும்பலக்கணம். கும்பலக்கணத்தை பற்றி இப்போ பார்ப்போம். ஈட்டி பண்பர்களே காலை வணக்கம். காலபுருஷ தத்துவப்படி கும்பலக்கணம் வந்து பதினோராவது ராசி. அபிலாசைகள், நினைத்தது அடையக்கூடியது, லவஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவான், கும்பராசி, பதினோராவது ராசி. இந்த ராசியில் பிறந்தவங்க சனியுடைய ஆதிபத்தியம், சனி பகவான், சனி பகவான் தான் லக்கணத்துக்காரர். கும்பலக்கணம் கொன்றில் விளக்கிட்ட கும்பம் போல நிறை குடம் தழும்பாத கும்பம். இந்த லக்கணத்துக்கு பிறந்தவங்களுக்கு ராசி பகவான் ஆயுள்காரன். இந்த லக்கணத்துக்கு சனி பகவான் நல்லா இருந்தாங்க அப்படின்னா ஆயுள் நிறைய இருக்கும், 100 வயசு வரைக்கும் வாழ்வாங்க. பல துறையில் இவங்க வித்வானாக இருப்பாங்க. ஆராய்ச்சி துறை, ஜோதிடத்துறை, வல்லுநர், பொறியியல் வல்லுநர் அப்படின்னு சொல்லி கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்கள்லாம் ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட துறையில் பெரிய வல்லுநராக இருப்பாங்க. எந்த துறையை கொடுத்தாலும் இவங்க ஜெயிச்சு அதில் ஒரு லாபத்தை சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு பக்குவம், ஒரு திறமை, தனி அந்தஸ்து, தனி திறமை அப்படிங்கிறது எந்த தொழிலையுமே இவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பொதுவாக கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த துறையும் கிடையாது, இந்த துறை தான் ஜெயிப்பாங்க கிடையாது. எந்த துறையிலுமே ஜெயிக்கிற ஒரு வல்லமை, ஆற்றல், பண்பு எல்லாத்தையும் அனுசரித்து போடக்கூடிய ஒரு ஆற்றல் எல்லாமே இருக்கும். கும்பலக்கணத்துக்கு பிறந்தவங்களுக்கு ஒரு தனித்திறமை இருக்குங்க. அவங்க வந்து சனி பகவான் தான் லக்கணத்துக்காரராக இருக்காலும், மெதுவாக செயல்பட்டாலும், சோம்பேறித்தனமாக இருந்தாலும் செய்கிற காரியத்தை சிறப்பாக செஞ்சு அதில் வெற்றி காண்ற திறமைசாலிங்கிறது கும்பலக்கணத்துக்காரங்க தான். தெளிவான முயற்சி, தொலைதூர சிந்தனை, தொலைதூர பார்வை, என்றைக்கும் மற்றவங்கள மாதிரி வேகமாக செயல்படாமல் மெதுவாக செயல்பட்டாலும் சிறப்பாக செயல்பட்டு இந்த காரியங்களை வெற்றி பெற்று அதில் நிறைய பணம் ஈட்டுவது, பணம் சம்பாத்தியம் பண்ணுறதுலாம் இந்த கும்பலக்கணத்துக்காரங்களுக்கு கைவந்த கலைங்க. ஒரு ஆளை இடப்படுறது, ஆளை பழகிறது, இந்த ஆள் பழகுனா நமக்கு என்ன லாபம் அப்படிங்கிறது இடபோட்டு பழகிறதுலையும் கும்பலக்கணத்துக்காரங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனையிலையும் இருப்பாங்க. இவங்க வந்து பைசாவெல்லாம் யார்ட்டையும் விட்டுற மாட்டாங்க. இவங்க வந்து யாரும் ஏமாற மாட்டாங்க. இவங்க தான் ஏமாற்றவங்க இல்லையா, இவங்க யார்ட்டையும் ஏமாற மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு திறமைசாலி ஆன ஒரு லக்கணத்துக்காரங்கன்னா கும்பலக்கணத்துக்காரங்க. திடமான சிந்தனை, பழிவாங்கும் எண்ணம்லாம் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. எதிரிகளே பெரும்பாலும் இவங்களுக்கு இருக்க மாட்டாங்க. எல்லா எதிரிகளையும் நண்பராக்கி கொள்ளுவாங்க. யாரும் எதிரியை பழக்கமாச்சுன்னா பிற்காலத்தில் அவங்களால் பிரச்சனை வரும் அப்படின்னு நினச்சிட்டு எதிரியை கூட பகைவர்களை கூட நண்பராக்கிற பக்குவம் இந்த கும்பலக்கணத்துக்காரர்களுக்கு இருக்குங்க. விளம்பர பிரியர்லாம் கிடையாது. என்றைக்கும் தாம் செய்கிற ஒரு செயலை வந்து விளம்பரப்படுத்தவோ, அதை மிகுதியாகப்படுத்தவோ, அடுத்தவங்களுக்கு தெரிவிக்கவோ இவங்களுக்கு தெரிய அந்த கதை விஷயங்களே இவங்களுக்கு வராது. எல்லாமே உள்ளங்கையில் மாதிரி ரகசியமாக செயல்படக்கூடிய ஒரு லக்கணங்கிறது கும்பலக்கணம் தான். எந்த விஷயத்தையும் ரகசியமாக 4 பேருக்கு தெரியாமல் 4 சவத்துக்குள்ளேயே செய்கிறது கும்பலக்கணத்துக்காருக்கு கைவந்த கலைங்க. இது வந்து சனியுடைய ஆதிபத்தியின் பிறந்தவங்க, கடும் உழைப்பாளி, எந்த முயற்சி எடுத்தாலும் சிந்தித்து செயல்படுத்து அதில் ஒரு தீவிரமாக முயற்சி எடுத்து அதை வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தது கும்பலத்துக்காரங்க. சனி பகவான் எனக்குமே தொழில்காரகன், மந்தமாக செயல்பட்டாலும் கடின உழைப்புக்கு வந்து பெயர் பெற்றவங்க கும்பலக்கணக்காரங்க. தொழிலில் இவங்க வந்து கொடிகட்டி பறப்பாங்க. தொழில் மூலம் எந்த தொழில் பண்ணாலும் இவங்களுக்கு இந்த தொழில் தான் ஜெயிக்க முடியும், அந்த தொழில் தான் கிடையாதுங்க. கும்பலக்கணத்துக்காரங்க பொறுத்த வரைக்கும் கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்க, கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த தொழிலில் இருந்தாலும் இதுதான், அதில் வெற்றி காணல அவங்களுக்கு ஒரு புதிய சகாத்துமே படைப்பாங்க. அந்தளவுக்கு அவங்க ஒரு கடுமையான உயர்ந்த உழைப்பாளி, கடுமையான முயற்சி செல்வாங்க. கண்டினியூவாக முயற்சி செஞ்சு அந்த தொழிலை வெற்றிடையும் செய்வாங்க. பொதுவாகவே லக்கணத்துக்கு பிறந்தவங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும், உலக அபிலாசைகள் பூரா. ஏன்னா 11ஆம் இடம்ங்கிறது காலபுருஷ தத்துவப்படி லாவஸ்தானம், அபிலாசைகள், நான் நினைத்ததெல்லாம் அடையக்கூடியணும் அப்படிங்கிறது இந்த லக்கணத்துக்கு பிறந்தவங்களுக்கு இருக்கும். உலகத்தில் உள்ள அனைத்து இன்பங்களையும் நுகரணும், அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்கணுங்கிற ஆசை இந்த லக்கணத்துக்கு தனி சிறப்பு. அதனால் அதிகமாக உழைப்பாங்க, பணம் ஈட்டுவாங்க, செல்வ செழிப்போடு வாழ்வாங்க.
ரெண்டாம் இடம், இந்த லக்கணத்துக்கு ரெண்டாம் இடங்கிறது குருவின் வீடு. குடும்பம், தனம், வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் வரார். குரு பகவான் வரனால குடும்பம் நல்லா அமையும், மனைவி இன்புற்று அமைதியான மனைவி, பிரச்சனை இல்லாத மனைவியாக இருப்பாங்க. அதனால் குடும்பம் நல்லாயிருக்கும், குழந்தைகள் நல்ல அறிவுள்ள குழந்தைகள் பிறக்கும். தனம், தனத்துக்கு சொந்தக்காரர் குரு பகவான். ஸோ குரு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியாக வரனால எப்போது பணம் புழங்கிக்கிட்டே இருக்கும். கும்ப லக்கணத்துக்காரங்களுக்கு ரெண்டாம் இடம் வந்து குருவின் வீடு, தனங்காரன், யாருடைய படமாவது இவங்க பையில் புழங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ ரெண்டுக்கு அதிபதியான குரு பகவான் தனம், குடும்பம், வாக்குகள் மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கும். மூணாம் இடம், மூணாம் இடங்கிறது தைரியஸ்தானம், முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர சகோதரிகளுக்கு சொந்தமான செவ்வாய் பகவான் மேசராசி வரார். மூணாம் இடத்துல செவ்வாய் பகவான் வரனால முயற்சிகளை இவங்க வீரியமாக முயற்சி எடுப்பாங்க, தைரியமாக முயற்சி எடுப்பாங்க. சகோதர சகோதரின் மூலம் நிறைய நன்மைகள் கிடைக்கும். செவ்வாய் பகவான் இருக்கனால கொஞ்சம் சகோதரர்கள்லாம் முரட்டு கோபமாக இருப்பாங்க, அவங்கள கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போக வேண்டியிருக்கும். நாலாம் இடம், லக்னத்துக்கு நாலாம் இடம்ங்கிறது சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் வந்து நாலாம் இடம் வந்து சுகஸ்தானம், தாயாஸ்தானம், வண்டி, வாகனம், வீடு, மனைக்கு சொந்தமான நாலாம் இடத்துல சுக்கிர பகவான். இந்த லக்னத்துக்கு சுக்கிர பகவான் நல்ல இடத்துல இருக்கணும். ஏன்னா சுக்கிர பகவான் நாலாம் இடங்கிறது ரொம்ப அருமையான இடம். சுகஸ்தானம், வீடு கிடைக்கணும், புது வீடு கிடைக்கணும், புது வண்டி வாங்கணும், புது கார் வாங்கணும், தாயார் உடல்நிலை நல்லாயிருக்கும், தாயாருடைய பூர்வ சொத்துலாம் கிடைக்கும் அப்படின்னா பொதுவாக நாலாம் இடம் சுகஸ்தானம் நல்லா இருக்கணும். கேந்திரம், இந்த லக்னத்துக்கு நாலாம் இடங்கிறது கேந்திரஸ்தானம். கேந்திராபதியாக சுக்கிர பகவான் வரனால சுக்கிரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லா நடக்கும். இந்த லக்னத்துக்கு சுக்கிர பகவான் 6, 8, 12 மறையாமல் நாலாம் இடத்துல ஆட்சி பெற்றோ அல்லது 9ஆம் இடம் பாக்கியத்தில் ஆட்சி பெற்று இருந்தார் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அல்லது குரு வீட்டில் 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருந்தார்னா ஒரு மீன வீடு, உச்ச வீடு ரொம்ப நல்லாயிருக்கும். சுக்கிர பகவான் உச்ச வீட்டில் இருந்தான்னா பொருள் வந்து பணம் எப்போதும், சுக்கிரனும் குருவும் சேர்ந்தாரம்னா பணத்துக்கு பஞ்சமே இருக்காது, தொழில் மூலம் அமோகமான பணம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நல்லாம் இடத்து அதிபதியான சுக்கிர பகவான் 6, 8, 12 மறையாமல் நல்ல இடத்துல ஆட்சி உச்சப்பட்டு இருந்தார்னா அதனால் சுகஸ்தானம் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். அஞ்சாம் இடம், கும்பலக்கணத்துக்கு அஞ்சாம் இடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் பகவான் வராரு. மிதுன ராசி, புதன் பகவான் 5க்கும் 8க்கும் அதிபதி ஆவார். 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், 8ஆம் ஸ்தானம் மறைவு ஸ்தானம். புதன் பகவான் 5ஆம் இடத்துல வர்றது யோகம். இந்த லக்னத்துக்கு முதல் தர யோகங்கிறது புதன் பகவான் வராரு. யோகத்தை செய்யக்கூடியவர், 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கணும். புதன் பகவான் கல்விக்கு அரங்கன், தாய் மாமன் உறவை குறிக்கக்கூடிய புதன் பகவான் 5ஆம் இடத்துல ஆட்சியாக இருந்தார்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது 8ஆம் இடத்துல அவர் ஆட்சியாக இருந்தேன்னா நல்லா இருக்காது, மறைவு ஸ்தானம், ஆயுளில் பிரச்சனை வரும். ஸோ புதன் பகவான் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியத்தில் இருந்தார்னா பூர்வ புண்ணிய சொத்துக்கள் எல்லாமே கையில் கிடைக்கும். அத்தை வழி, மாமன் வழி உள்ள உறவுகள் எல்லாம் நல்லாயிருக்கும். மாமன் வழியில் உள்ள சொத்துக்கள் எல்லாம் நமக்கு கையில் வரும். ஸோ புதன் பகவான் நல்லா இருக்கணும். 5ஆம் இடத்துக்கு பூர்வ புண்ணியத்தில் இருக்க புதன் பகவான் நல்லா இருந்தாங்க அப்படின்னா புதன் மூலம் குழந்தைகள், நல்ல குழந்தைகள் பிறக்கும், அறிவாளி குழந்தைகள் பிறக்கும். அந்த குழந்தை மூலம் பெரிய உயர்ந்த கல்விக்கு படிப்பாங்க. புதன்காரன் வந்து உயர்ந்த படிப்புக்கு உயர்ந்த கிரகம், கல்வி மூலம் அவங்க சிறந்து விளங்குவாங்க. அது மூலம் பெற்றோர்கள் நீங்கள் உங்கள் நல்லா இருப்பீங்க. ஸோ புதன் பகவான் 6, 8, 12 மறையக்கூடாது. 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருந்தாருன்னா ரொம்ப விசேஷம். 6ஆம் இடம், இந்த லக்னத்துக்கு 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம், கடன், எதிரி, நோய்க்கு அதிபதியான சந்திர பகவான் வரார். கடகராசி, சந்திர பகவான் 6, 8, 12 மறைஞ்சிட்டாங்கன்னா அப்படின்னா கடன் கூடிரும், நோய் கூடிரும், எல்லாம் விபத்துகள் கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சந்திரபகவான் 6க்கு சம்மந்தப்பட்ட சந்திர பகவான் 4ஆம் இடத்துலையோ, இல்லை 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானங்கிறது அவருக்கு உச்ச வீடு, அல்லது 9ஆம் இடம் பாக்கியத்தில் இருந்தார் அப்படின்னா, அவர் மறைவு ஸ்தானத்தில் இருந்தார் அப்படின்னா கடன், நோய், எதிரி எல்லாம் கூடிரும். வெளிநாடு போய், வெளி மாநிலத்தில் போய் பணம் சம்பாத்தியம் பண்ணுறது, தொழில் பண்ணுறதுலாம் அவ்வளோ விசேஷமாக இருக்காது, அது மூலம் வருமானம் வராது. ஸோ சந்திர 6க்கு அதிபதியான சந்திர பகவான் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா 6, 8, 12 மறையாமல் அவர் ஆட்சி பெற்று உச்சம் பெற்றிருந்தார்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 7ஆம் இடம், இந்த லக்னத்துக்கு 7ஆம் இடம் வந்து சூரிய பகவான் சிம்ம ராசி வரார். ஸோ 7ஆம் இடம் வந்து சூரிய பகவான் இருக்கனால மனைவி வந்து டாமினேஷனாக இருப்பாங்க. கும்ப லக்னம் வந்து ஆண் லக்னம், இதில் ஆண் பிறப்பாங்க, பெண் பிறப்பாங்க. ஒரு ஆண் பிறந்தாங்கன்னா பெண் மனைவி வந்து ரொம்ப டாமினேஷன் அதிகமாக இருக்கும். அவங்க வந்து தான் குடும்பத்தை தலைமை எடுத்து நடத்துவாங்க. ஏன்னா சூரியன் பார்த்திங்களா, சூரியன் வந்து தலைமை கிரகம், மனைவி வந்து ஒரு கௌரவம் மிக்க, ஒரு தலைமை பண்பு எடுத்துக்கூடிய, குடும்பத்தை எடுத்துக்கூடிய மனைவியாக வருவாங்க. அவங்க சொல்லுபடி தான் நீங்கள் நடக்கணும்.
ஒரு ஆண்மகனாக இருந்தாங்கன்னா, இந்த லக்கணத்தில் ஆண்மகனாக இருந்தாங்கன்னா, மனைவி சொல்லுபடி நடந்தாங்க அப்படின்னா குடும்பம் ரொம்ப யோகம் இருக்கும். அவங்க சிறந்த ஒரு தலை சிறந்த நிர்வாகியாக இருப்பாங்க. இந்த அவங்கள மீறிட்டீங்க அப்படின்னா சூரியன் வந்து எனக்குமே தான் சொல்கிறது கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஒரு டாமினேஷன் உள்ள இடம்ங்கிறது மனைவி ஸ்தானம், கலெக்டர் ஸ்தானம், நண்பர்கள் கூட்டாளி ஸ்தானம். எல்லாம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சியாக உச்சமாக இருந்தா அப்படின்னா மனைவி அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலையிலோ அரசியல் சம்மந்தப்பட்ட வேலையிலோ இருப்பாங்க. அவங்க உங்கள் சொல்லுபடி கேட்கணும், நீங்கள் தாம் சொல்லுபடி கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ மனைவி மூலம் அடங்கி போனீங்க அப்படின்னா இந்த கணவருக்கு ரொம்ப நல்லது. அல்லது பெண் பிறந்தாங்கன்னா கணவர் டாமினேஷன் அதிகமாக இருக்கும், கணவருக்கு நீங்கள் கண்டிப்பாக அடங்கி தான் போகணும். எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம். இந்த லக்கணத்துக்கு எட்டாம் இடங்கிறது புதன் வீடு, கன்னி ராசி. புதன் பகவான் அஞ்சுக்கும் எட்டுக்கும் அதிபதி. எட்டாம் இடத்துல அவர் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. புதன் பகவான் நல்ல இடத்துல இருக்கணும். அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணியத்தில் இருந்தால் ரொம்ப நல்லது. மறைவு ஸ்தானம் எட்டாம் இடத்துல இருந்தால் அப்படின்னா ஆயுளில் பிரச்சனை வரும். கல்விக்கு சம்மந்தப்பட்ட உயர்கல்விக்கு கார உள்ள புதன் பகவான் எட்டாம் இடத்துல மறைவு இல்லாமல், அவர் வந்து 6, 8, 12 மறைவு இல்லாமல் மற்ற இடங்களில் இருந்தாங்க அப்படின்னா இந்த ஆயுள் ஸ்தானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பெரிய லெவலில் கெடுதல் நடக்காது. ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம். இந்த லக்னத்துக்கு ஒன்பதாம் இடங்கிறது சுக்கிரன் வீடு, துலாம் வீடு. ஒன்பதாம் இடம் வந்து இந்த லக்னத்துக்கு சுக்கர பகவான் யோகக்காரர், ரொம்ப யோகங்களே செய்வார். 4-9 அதிபதியாக சுக்கர பகவான் ரொம்ப யோகங்களே செய்யக்கூடியவர். ஏன்னா பாக்கியத்துக்கு அதிபதியான சுக்கர பகவான் கெட்டு போகக்கூடாது. சுக்கர பகவான் 6, 8, 12 மறையக்கூடாது. ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்தில் இருக்கலாம், அல்லது 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருந்தார் அப்படின்னா வீடு, மனை, வண்டி, வாகம், தந்தையார் உதவி, தாயார் மூலம் உதவி, பூர்வ புண்ணியத்திலிருந்து நல்ல பாக்கியம் கிடைக்கிறது, அதிலேருந்து நிறைய வருமானம் வருதுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஒன்பதாம் இடம் இறைவன் அருள், இறைவனுடைய அருள் கிடைக்கும், தொழில் சிறப்பாக இருக்கும். ஸோ ஒன்பதாம் இடத்து அதிபதியான சுக்கர பகவான் 6, 8 மறைஞ்சிட்டா அப்படின்னா பலன்கள் எல்லாமே எதிர்மறை பலன்கள் நடக்கும். பத்தாம் இடம், பத்தாம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம், ஜீவஸ்தானம், தொழில்ஸ்தானத்துக்கு அதிபதியான விருச்சிக ராசி செவ்வாய் பகவான் வருவார். ஸோ செவ்வாய் பகவான் இந்த லக்னத்துக்கு பத்தாம் இடத்து வருதுனால செவ்வாய் பகவான் 3-10 அதிபதியாக செவ்வாய் பகவான் தைரியமாக வீரியமாக முயற்சி செய்வார். செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில்கள் எல்லாம் நல்லாயிருக்கும். தொழில் சம்மந்தப்பட்ட பத்தாம் இடத்து அதிபதியான செவ்வாய் பகவான் கெட்டு போகக்கூடாது. 6, 8, 12 கண்டிப்பாக மறையக்கூடாது. ஏன்னா மறைஞ்சிட்டார் அப்படின்னா தொழில் எல்லாமே கெட்டு போகும். எந்த முயற்சி எடுத்தாலும் அது வீண் முயற்சி, தொழிலில் பெரிய அளவில் வருமானம் இருக்காது. செவ்வாய் பகவானுக்கு வந்த தொழில் வந்து பூமி, யோகம், வண்டி, வாகனம், அரசாங்க உத்தியில் உயர்ந்த பதவி, போலீஸ் துறை, இராணுவத்துறை, கமாண்டர் அப்படிங்கிற நிறைந்த உயர்ந்த பதவிக்கு நீங்கள் செல்லலாம். ஆனால் இந்த செவ்வாய் பகவான் எந்த சூழ்நிலையும் இலக்கணத்துக்கு 6, 8, 12 மறையக்கூடாது. பத்தாம் இடத்துல அவர் ஆட்சி பெற்றிருந்தார் அப்படின்னா சொந்த வீட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். பூமி, நிறைய பூமி கிடைக்கும், விவசாய நிலங்கள் சிறந்திருக்கும், நிறைய விவசாய நிலங்கள் இருக்கும், வண்டி, வாகனம், வீடு, மனையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ செவ்வாய் பகவான் இலக்கணத்துக்கு மறையாமல் அவர் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் ரொம்ப நல்லது. பதினோராம் இடம், பதினோராம் இடங்கிறது லாபஸ்தானம், அபிலாசைகள், நாம் நினைச்சதை அடையக்கூடிய இடம் பதினோராம் இடம். குரு பகவான் தனுசு ராசி வரார். இந்த லக்னத்துக்கு தனுசு ராசி பதினோராம் இடத்துல இருக்க ரொம்ப நல்லதுங்க. பதினோராம் இடத்துல ஆட்சி பெற்றிருந்தார் அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும். பதினோராம் இடத்துக்கும் ரெண்டாம் இடத்தும் தனம், குடும்ப, வாக்குஸ்தானத்துக்கு அதிதியான குரு பகவான் ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கலாம், அல்லது பதினோராம் இடத்துல இருக்கலாம். குரு பகவான் பதினோராம் இடத்துல இருந்தார் அப்படின்னா குரு சம்மந்தப்பட்ட தொழில் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். பணம் எப்போதும், பணம் எப்போதும் வந்து கொண்டே இருக்கும். பணத்தை வச்சு நீங்கள் பெரிய லெவலில் முன்னேறிட்டு இருப்பீங்க, நிறைய வீடு கட்டுவீங்க, உங்களுக்கு நிறைய நகைகள் சேரும். குரு பகவான் தனத்துக்காரன், பணம் வந்து அதிகமாக சேரும், நல்ல குழந்தைகள் பிறக்கும், வெளிநாடு போய் வருவீங்க, வெளிநாட்டில் போய் சம்பாத்தியம் பண்ணுவீங்க, வெளிநாட்டில் போய் சுற்றுலா பண்ணிட்டு வருவீங்க, நல்லா ஜாலியாக இருந்துட்டு வருவீங்க. ஸோ பதினோராம் இடத்து அதிபதியான குரு பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு, அல்லது ரெண்டாம் இடத்துல இருந்தார் அப்படின்னா ரொம்ப அதைவிட சிறப்பு. ஸோ குரு பகவான் 6, 8, 12 அந்த லக்னத்துக்கு மறைஞ்சிட்டார் அப்படின்னா குரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கெடுதலாக நடக்கும். இந்த பலன்கள் எல்லாமே எதிர்மறை பலன்களாக நடக்கும். 12ஆம் இடம் அதிபதி. 12ஆம் இடம் மகர வீடு. உங்கள் லக்னாதிபதியே தான் ஒரே ஸ்தானத்துக்கு அதிபதியாக வராரு. அயன, சயன, போக வரியாபதியாக சனி பகவானே வராரு. ஸோ லக்னாதிபதி சனி பகவான் லக்னத்தில் இருந்து உங்களுக்கு நன்மையை செஞ்சாலும் அவர் விரயமும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறாரு. எவ்வளோ வருமானத்தை கொடுத்தாலும் சரி தான் அவர் விரயத்தையும் பண்ணுவார். ஸோ சனி பகவான் லக்னத்திலிருந்து நல்ல இடத்துலேருந்து ஆட்சியை உச்சமாக பெற்று இந்த லக்னத்தை வழிநடத்தி உங்களுக்கு தொழிலை கொடுத்து வருமானத்தை கொடுத்தாலும் அவர் விரயாபதியாக வரனால, போகங்களுக்கு விரயாபதியாக வரனால பணத்தை விரயம் பண்ண காத்திருப்பார். ஸோ அந்த லக்னத்து பிறந்தவங்க
சனி பகவான் விரயத்தை கொடுக்குறனால நீங்கள் எல்லாமே சுப விரயமாக மாற்றிக்கிடணும். விரயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பணம் நிறைய வரும். ஏன்னா குரு பகவான் 11க்கும் 2க்கும் அதிபதியாக குரு பகவான் நிறைய பொருளை கொடுப்பாரு, நிறைய பாக்கியங்கள் கொடுப்பாரு, நிறைய வருமானத்தை கொடுப்பாரு. அதை நீங்கள் சரியான முயற்சி எடுத்து விரயம் பண்ணாமல் வீடு மனை வாகனம் எல்லாம் வாங்கி போட்டுட்டீங்க அப்படின்னா, திருமணம் குழந்தைகளுக்கு திருமணத்தை பண்ணிக்கிட்டீங்க, ஒரு வீடு வாங்கி போட்டீங்க, ஒரு வீடுக்கு 2 வீடு வாங்கி போட்டீங்க, நிறைய நகைகளை வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு சுப விரயமாக பண்ணிக்கலாம். குழந்தைகள் மேல் படிப்புக்கு செலவு பண்ணிங்கன்னா எல்லாம் சுப விரயம். இந்த மாதிரி சனி பகவான் கொடுப்பாரு, விரயத்தையும் பண்ணுவார். நீங்கள் நல்ல முறையில் சுப விரயமாக பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த 12ஆம் இடத்துள்ள விரயஸ்தானத்தை நீங்கள் சரிபடுத்திக்கலாம். இது என்ன திசை நடந்ததுன்னா, இந்த கும்ப லக்னத்துக்கு என்ன திசை நடந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும். சனி திசை உங்கள் லக்னாதிபதி திசை 19 வருஷம் நடத்துவார். இந்த 19 வருஷத்தில் லக்னாதிபதி திசை வந்து சனி பகவான் நல்லா இருக்கணும். 6, 8, 12 மறையக்கூடாது. இந்த லக்னாதிபதி மறைஞ்சிட்டார் அப்படின்னா எவ்வளோ வருமானம் வந்தாலும் சரி தான் அது விரயமாகும். ஸோ லக்னாதிபதி திசை ரொம்ப நல்ல திசை, ரொம்ப கெட்ட திசை அப்படின்னு சொல்ல முடியாது. பாதி நல்லாயிருக்கும், பாதி வந்து கெடுதல் இருக்கும். ஏன்னா 19 வருஷம் நடத்துவார். ஏன்னா ஒரு விரயத்துக்கும் அதிபதியாக இருக்கனால பணங்கள் நிறைய கொடுத்து விரயத்தையும் பண்ணுவார். ஸோ நீங்கள் கவனமாக இருந்தாங்க அப்படின்னா இந்த சனி திசையில் விரயம் இல்லாமல் சுப விரயமாக மாற்றிக்கலாம். புதன் திசை, புதன் திசை வந்து 17 வருஷம் நடக்குங்க. புதன் திசை சுமாரான திசை. ஏன்னா புதன் வந்து யோகக்காரராக இருக்கார். இந்த லக்னத்துக்கு கும்ப லக்னத்துக்கு புதன் பகவான் யோகக்காரர் தான். ஆனால் 5க்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதிபதியாக வரனால பூர்வ புண்ணியத்தில் நல்லா இருக்கணும். 6, 8, 12 புதன் பகவான் மறையக்கூடாது. மறந்துட்டார் அப்படின்னா பூர்வ புண்ணியமும் கெட்டுப்போகும், 8ஆம் இடம் ஆயுள்லையும் பிரச்சனை வரும். ஸோ புதன் திசை வந்து சுமாரான திசை. ஏன்னா 5க்கும் 8க்கும் அதிபதியாக இருக்கனால ஆயுள் மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கனால உங்களுக்கு அதை வந்து பாதி கொடுத்து பாதி கெடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். ஸோ புதன் பகவான் இந்த திசை பாதி நல்லாயிருக்கும், பாதி கெடுதலாக இருக்கும். ஸோ சுமாரான திசை. கேது திசை, கேது திசையை பொறுத்த வரைக்கும் எந்த லக்கணமாக இருந்தாலும் 3, 6, 10, 11 இருந்தார் அப்படின்னா நல்ல திசையாக இருக்கும், நல்லாயிருக்கும். கேது பகவான் அவர் வந்து மற்ற இடங்களில் இருந்தாருன்னா அந்த ஆதிபத்திய பெரும் கெடுத்துடுவார். கேது திசை 7 வருஷம் நடக்கும். அவர் 10, 11 இருந்தாருன்னா ஓரளவு நன்மையே. சுக்கர திசை, சுக்கர திசை வந்து 20 வருஷம் நடக்குங்க. இந்த 20 வருஷ காலமும் நீங்கள் யோக திசை தான். ஏன்னா சுக்கர பகவான் நம்பர் 1 யோகத்தை செய்வார். 4க்கும் சுகஸ்தானத்துக்கும் பாக்கியத்துக்கும் அதிபதியான சுக்கர பகவான் இந்த லக்னத்துக்கு 6, 8, 12 மறையாமல் உச்சமும் ஆட்சியை பெற்று இருந்தார் அப்படின்னா சுக்கரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லா நடக்கும். பெண்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் எல்லாமே நல்லா நடக்கும். பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சேன்னா யோகம்னு வரீங்க, வண்டி வாகனம் வீடு வெளிநாட்டு சுற்றுலா எல்லாமே நல்லா நடக்கும். ஸோ சுக்கர திசை இந்த லக்னத்துக்கு மிகவும் அருமையான திசை. 6, 8, 12 மறையாமல் இருந்தானா நல்லாயிருக்கும். சூரிய திசை, சூரிய திசைங்கிறது 6 வருஷம் நடக்கும். கலத்திரஸ்தானம் அதிபதி, மனைவி ஸ்தானத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் 6 வருஷம் திசை நடத்துவார். இந்த லக்னத்துக்கு சூரிய பகவான் 6, 8, 12 மறையக்கூடாது. ஏன்னா மறைஞ்சிட்டார்னா திருமணத்தில் பிரச்சனை பண்ணுவார். சூரியன் 7ஆம் இடத்துலேயே இருக்கக்கூடாது. இந்த லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலும் திருமணத்தில் பிரச்சனை பண்ணுவார். சூரிய பகவான் 7ஆம் இடத்தில் இருந்தாலும் அப்படின்னா கலத்திர தோஷம், திருமணத்தை தாமதப்படுத்துவார். திருமணத்தை தாமதப்படுத்தி அவர் திசை நடக்கும்போது மனைவி வழியில் பிரிவினையும் பண்ணுவார். தொழில் கூட்டாளி வழியில் பிரச்சனை வரும், நன்மையில் நடக்காது. ஸோ சூரிய திசையை பொறுத்த வரைக்கும் நல்ல திசைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 7ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் முதன்மை கிரகம், தலைமை தாங்கு கிரகம், நெருப்பு கிரகம். ஸோ மனைவியான பிரச்சனை வரும். இதில் திருமணம் நடக்க வாய்ப்புகள் உண்டு சூரிய திசையில். ஆனால் நீங்கள் உங்கள் ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து தான் நீங்கள் மனைவியை கல்யாணம் முடிக்கணும். மனைவி வந்து என்றைக்குமே டாமினேஷனாக இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் பொறுத்து போனீங்க அப்படின்னா அந்த இல்லறம் இனிமையாக இருக்கும். அடுத்தால சந்திர திசை, சந்திர திசையை வந்து அவ்வளோ விசேஷமான திசை இல்லை. 6ஆம் இடத்து அதிபதி மறைவு ஸ்தானம், கடன் நோய் எதிரியை கூட்டிடுவார். சந்திர பகவான் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா கடன் எதிரி நோய்கள் எல்லாமே கட்டுக்குள்ளே இருக்கும். அவர் மறைவு ஸ்தானத்தில் இருந்தார், 6, 8, 12 இருந்தார் அப்படின்னா 10 வருஷம் திசை நடத்துவார். ரொம்ப கஷ்டமான காலம், கடன் எதிரி நோய் எல்லாமே கூடிரும். அடுத்தது செவ்வாய் திசை, செவ்வாய் திசைங்கிறது உங்களுக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்துக்கும் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் 7 வருஷம் திசை நடத்துவார். 6, 8, 12 மறையாமல் செவ்வாய் பகவான் ஆட்சி உச்சப்பட்டு இருந்தார் அப்படின்னா இந்த திசையில் உங்களுக்கு வீடு வாகனம் மனைவி சுகங்கள் அரசாங்க வேலைகள் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லதாக நடக்கும். ஸோ செவ்வாய் திசை உங்களுக்கு நல்ல திசை, யோகமான திசை தான். ராகு திசை, கும்பலக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுக்கு ராகு நட்பு கிரகம்,
ராகு பகவான் பொதுவாக 3, 6, 10, 11 இருந்தார் அப்படின்னா நல்லதுதான். மற்ற இடங்கள் இருந்தார் அப்படின்னா ராகுபவான் கெடுதலை செய்வார், நன்மையை செய்ய மாட்டார். ராகுபவான் 18 வருஷம் திசை நடத்துவார். இந்த ராகுபவான் இந்த லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துலையோ தொழில்ஸ்தானத்திலேயோ அது 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருந்தார் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது குரு திசை. குரு பகவான் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கும் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியாக குரு பகவான் நல்ல திசை, நம்பர் 1 யோக திசை. இந்த குரு பகவான் 6, 8, 12 மறையாமல் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தார் அப்படின்னா இந்த குரு பகவான் 16 வருஷம் திசை நடத்துவார். இந்த 16 வருட காலங்களும் இந்த கும்பலக்கணத்துக்கான யோகமான காலம். கல்யாணம் முடியது, திருமணம், வீடு அமைகிறது, மாடி வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, குழந்தைகள் மேல் படிப்புக்கு போகிறது, வெளிநாட்டில் போய் சுற்றுலா பண்ணுறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து இந்த குரு திசையில் தான் நடக்கும். குரு பகவான் எந்த சூழ்நிலையும் லக்னத்துக்கு 6, 8, 12 மறையாமல் ஆட்சி உச்சம் பட்டு இருந்தானா இது யோகமான திசை. திருமணம், இந்த லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் திருமணம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கும்ப லக்னத்துக்கு 7ஆம் இடம் கலத்தஸ்தானம் சூரிய பகவான் வரார். இந்த லக்னம் வந்து கும்ப லக்னம் பொறுத்த வரைக்கும் ஆண் லக்னம், இதில் ஆண் பிறப்பாங்க இல்லை பெண் பிறப்பாங்க. ஒரு ஆண்மகன் பிறந்தாங்கன்னா மனைவி வந்து டாமினேஷன் அதிகமாக இருக்கும். சூரியனுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்களால் தலைமை பொறுப்பு எடுத்து சேரக்கூடிய தாம் தான் சொன்னால் கேட்கணும் அப்படிங்கிற நினைப்பில் இருப்பாங்க. ஸோ கணவனாக அடங்கி தான் போகணும். மனைவி வீட்டிலுடைய விஷயங்கள் எல்லாமே மனைவி கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்து அதிபதி சூரியன் வரனால அவங்களுக்கு நீங்கள் அடங்கி போனீங்க அப்படின்னா இந்த குடும்பம் நல்லாயிருக்கும், குழந்தைகள் நல்லாயிருக்கும். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாமே நீங்கள் கட்டுப்பட்டு, உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்கிறாரு, பெண் ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்கிறாரு, ஆண் ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்கிறாரெல்லாம் பார்த்து தான் இந்த திருமணம் நடத்தணும். அப்படி பார்த்து நடந்தால் தான் இந்த குடும்பம் நல்லாயிருக்கும், திருமணம் நல்லாயிருக்கும், திருமண வாழ்வு சிறு சிறப்பாக இருக்கும். சூரியன் தப்பான இடத்துல இருந்து மறைவு ஸ்தானத்தில் இருந்தார் அப்படின்னா திருமணம் நடந்தோன்னா பிரிவினை உண்டு போகணும். கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனை வரனால அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களும், ஏன்னா அவங்க வந்து நெருப்பு கிரகம், அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருப்பாங்க. அவங்க வந்து தலைமை பண்பு, தாம் தான் குடும்பத்தை எடுத்து நடத்தணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சியோடு இருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்து அனுசரித்து அரவணைச்சு கொண்டு போயிட்டீங்கன்னா குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது, திருமண விஷயத்திலையும் எந்த பிரச்சனையும் இருக்காது. தொழிலை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடம் செவ்வாய் பகவான், ஜீவனஸ்தாதி கர்மஸ்தானத்துக்கு அதிபதியான தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான், 3க்கும் அதிபதி. முயற்சி எடுக்கணும். நீங்கள் வண்டி வாகனம் வீடு மனை எல்லாம் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அது கைகூடி வரும். செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில் எல்லாமே நல்லாயிருக்கும். செவ்வாய் பகவான் இந்த லக்னத்துக்கு 6, 8, 12 மறையாமல் ஆட்சி உச்சம் பட்டு இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வீடு வாங்கி வைக்கிறது, பூமி வாங்கி வைக்கிறது, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அதாவது இடங்கள் வாங்கி வைக்கிறது எல்லாமே ரொம்ப ஓகன் ஓடும். அரசாங்க சம்மந்தப்பட்ட உதவிகள், அரசியல்வாதிகளுடைய உதவிகள் எல்லாமே கிடைக்கும். சகோதரிகள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதியாக இருக்கனால தொழில் மூலம் தொழிலில் அவங்க உதவிகள் நல்லாயிருக்கும், அவங்களுடைய முதலீடுகள் இருக்கும், அவங்கள வச்சு நீங்கள் முன்னேற முடியும். இந்த லக்னத்துக்கு செவ்வாய் பகவான் 6, 8, 12 மறையாமல் நல்ல இடத்துல இருந்தார்னா தொழில் ஓகன் ஓடும். செவ்வாய் சம்மந்தப்பட்ட வாகனம் வீடு மனை எல்லாமே ஓகன் ஓடும். அந்த தொழில் இருக்கவங்களுக்கு கொடி கட்டி பறப்பாங்க. பரிகாரம், பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்ப லக்னத்துக்கு வந்து சனி பகவான். சனி பகவான் வந்து திருநள்ளாறு, காரைக்கால் மாவட்டத்தில் திருநள்ளாறு தனி ஸ்தலமாக சனி பகவான் வீட்டிருக்கிறாரு. 6, 8, 12 மறைஞ்சிருந்தார் அப்படின்னா நீங்கள் திருநள்ளாறு போய் சனி பகவானை மனம் உருகி வேண்டிக்கிடுங்க, எள்ளு தீவை ஏற்றிக்கிடுங்க, அதான் நல்லது. திருநள்ளாறு கண்டிப்பாக போயிட்டு வாங்க, அர்ச்சனை செய்துட்டு வாங்க. திருநள்ளாறு வந்து சனி பகவானுக்கு உகந்த இடம். சனி சனிக்கிழமை சனி உரையில் சிவங்கோயிலில் போய் சனி பகவானுக்கு நெய் தீபம் எள்ளு தீபம் போட்டுக்கிடுங்க. நீல நிற மோதிரத்தை நீல நிற உள்ள மணி அமைஞ்ச மோதிரத்தை கையில் மாட்டிக்கிடுங்க. நீல நிற சட்டையோ அல்லது கருப்பு நிற சட்டையோ போட்டுக்கிடுங்க. வாகனம் வாங்கினா அப்படின்னா ஒரு நீல நிறம் வர மாதிரி ஒரு வண்டி வாகனத்தை வாங்கிடுங்க. வீட்டுக்கு பெயிண்ட் அடிப்பீங்க அப்படின்னா நீல நிறம் வர மாதிரி ஒரு வாகனத்தை வாங்கிடுங்க. ஏன்னா சனி பகவானுக்கு வந்து நீல நிறம் ரொம்ப பிடிக்கும், கருப்பு நிறமும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சனி பகவானை வார வாரம் சனிக்கிழமை சனி உரையில் நீங்கள் பூஜை பண்ணிக்கிடுங்க, சாமியை கொண்டுடுங்க. ஏன்னா சனியால் வர்ற தோஷங்கள் எல்லாமே உங்கள் லக்னாதிபதி சனியாக இருக்கனால இந்த லக்னத்துக்கு நல்ல இடத்துல இருந்தார்னா நல்ல இடம், அல்லது தவறான இடத்துல இருந்தார் அப்படின்னா நீசமாயிட்டார் அப்படின்னா 7ஆம் சனி காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுத்துவார். ஸோ இந்த தோஷங்களை குறைக்கிறதுக்கு நீங்கள் திருநள்ளாறு போயிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, கூட ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்திக்கிடுங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.